அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி 8.7 தாங்க பார்க்க போகிறோம். அதில் ஆக்சுவலி நம்ம எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன். 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 4வது கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்ததை விட இப்போ வர கொஸ்டின்ஸ்லாம் சிம்பிளாக இருக்கும், ஏன்னா அதே பேசிக் மெத்தட்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, யூஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போது எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 பை 2 யூ. இது தாங்க கொஸ்டினு, இப்படின்னு நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா கொடுத்துருக்கிறதுல எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ், ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதுனா உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சிருவோம். இன்னும் சில பேர் வேறு மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே சொல்லித்தருவாங்க, பட் அதை விட இது தாங்க ஈஸியான மெத்தடு. ஸோ யூ லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய் போடுறேன், ஸோ ஹோல் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்கொயரை தனித்தனியாக பிரிச்சிக்கலாம். அப்போது லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கேயும் அதே போல் தான். ஸோ லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கிடச்சிருச்சு, டிவைடடு ரூட் ஆஃப் இங்கே லாம்டாவை பொதுவாக எடுக்கிறேன், அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிடச்சிருச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே லாம்டா ஸ்கொயர் இருக்குது. ஸோ லாம்டா ஸ்கொயரை நான் பொதுவாக எடுக்கிறேன், அப்போ என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும், டிவைடடு இங்கே ரூட் ரெண்டுக்கும் தனித்தனியாக எழுதுறேன். ஸோ ரூட் ஆஃப் லாம்டா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன தெரியும் அப்படின்னு பாருங்களேன், லாம்டா ஸ்கொயர் பை ரூட் எப்படி எழுதலாம், லாம்டா போகிற 1/2 எழுதலாம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, டிவைடட் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. இதுதான் நம்மளுக்கு என்னென்னா கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ அதனால் இங்கே என்ன எழுதுகிறேன் அப்படின்னு பாருங்களேன், இதுக்கு யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதிக்கிறேன். இங்கே லாம்டா பவர் 2 இங்கே வகுத்தலில் இருக்கனால பவரை கழிக்க போகிறேன், ஸோ 1/2 போட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா 2 − 1/2 இது எப்படி எழுதுனா எல்சியம். ஸோ 2 போட்டேன், இங்கே 2 × 4 − 1 அப்போது இதோட வேல்யூ 3/2 கிடச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எழுத போகிறேன், லாம்டா பவர் 3/2 யூ எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்கே ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, யூ ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய்ன்னு இருந்துச்சு. ஸோ இப்படி இருந்தாலே இது சமபடித்தானது அப்படின்னு எழுதிடணும். அடுத்து படி அப்படின்னா லாம்டாக்கு பவரில் என்ன இருக்கோ அதுதான் படி. ஸோ 3/2 இதை நம்ம பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போது நம்ம ஒன்று எழுத போகிறோம், ஆயிலர்ஸ் தேற்றம். அதாவது இங்கிலீஷில் யூலர்ஸ் தியரம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, அதை தான் சொல்லித்தர போகிறேன். இந்த தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் கொடுத்துரு கொஸ்டினில் யூ இருக்கனால யூ கொடுக்குறேன் ப்ளஸ் ஒய் டோ பை டோ ஒய் ஆஃப் கொஸ்டினில் யூ இருக்கனால யூ இஸ் ஈக்குவல் டு பியு, அவ்வளோதாங்க ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு பி, என்ன கண்டுபிடிச்சோம், 3/2. ஸோ 3/2 யூ. அப்போது இப்படி தான் உங்கள் கொஸ்டினில் நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ், அதாவது ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், பட் பார்த்தீங்கன்னா வீடியோவே 3.5 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு, அவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய், நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.